நம்ம சேல வீடியோ உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோ போலாம் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த இருபது வயது மதிக்கத்தக்க இளம்பெண் தான் லியா கார்டைஸ் இவர் குழந்தை பராமரிப்பு பற்றி தன்னுடைய முதுகலை பட்டத்தில் படித்து வருகிறார் மேலும் குழந்தைகள் செல்லும் நர்சரி பள்ளியில் ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஒரு நாளன்று பக்கத்து வீட்டில் மது போதையில் இவர் நுழைந்துள்ளார் அங்கு பதிமூணு வயது சிறுவனின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவனை கற்பழித்தும் உள்ளார் அதன் பிறகும் மாதத்துக்கு இரண்டு முறை என கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை அந்த சிறுவனுக்கு பதிமூணு வயதிலிருந்து பதினாலு நான்கு பதினாலு வயது ஆகும் வரை தனக்கு பதினேழு வயதிலிருந்து பதினெட்டு வயது ஆகும் வரை மாதம் இரண்டு முறை என அந்த சிறுவனினை கற்பழித்தே வந்துள்ளார் தான் தன்னுடைய நீண்ட நாள் காதலனையும் லியா வெற்றிகரமாக திருமணமும் செய்து கொண்டார் சென்ற ஆண்டு லியா அழகான பெண் குழந்தையும் ஒன்றும் பெற்றெடுத்தார் அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தும் வந்துள்ளார் அவருடைய காதலர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் லியாவின் வாழ்க்கை தடம் புரண்டது பதிமூணு வயதுடைய சிறுவனிடம் உறவு வைத்திருந்த போது கையும் கலவுமாக தன்னுடைய காதலிடமும் சிக்கிக்கொண்டார் உடனடியாக அவர் அப்பகுதி காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் லியாவிடம் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர் ஆனால் அப்போது அவர் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை கடுமையாகவும் மறுத்தார் உடனடியாக காவல்துறையினர் லியாவின் குழந்தைக்கு மரபணு சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்தனர் அந்த சோதனையில் இருதான் அந்த அழகிய பெண் குழந்தையானது பதிமூணு வயது சிறுவனுக்கு பிறந்த குழந்தை என்று முடிவு வெளியாகியுள்ளது என்னுடைய மகள் என்று ஆரவாரமாக குழந்தையை வளர்த்து வந்த லியாவின் காதலனுக்கு இது பேரடி விழுந்தது போன்று அமைந்துள்ளது இந்த சம்பவமானது அமெரிக்க நாட்டிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி